ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் அந்த படிக்கட்டு பக்கத்தில் உட்காந்து பேசுகிற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வந்து இன்றைக்கான எபிசோடுகளை பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் நீங்கள் என்ன பக்கத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை போய் மறக்காமல் பாட்டுங்க. ஓகே, இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தா இந்த வெண் பையனோட ஆஃபீஸ் தான் கட்டுறாங்க. ஆஃபீஸில் எல்லாரும் பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வெண் பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா சோசியல் மீடியாவில் வந்து இவன் ஃபோட்டோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை இவனோட ஹெட்டு பார்த்துட்டு, எப்பா வெண்ணு, உன்னை பற்றி பெருமையாக சொல்லி வச்சிருக்கேன்ப்பா, அந்த ப்ராஜெக்ட் என்னாச்சு, ஆ இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது, அதுக்குள்ளேயே முடிச்சிருவீல, ஆ முடிச்சிருவியா அப்படின்னு ஹெட் வந்து கேட்க, ஹெட் கலாய்க்காதீங்க, நான் இன்னும் அதை முடிக்கவே இல்லை அப்படின்னு இவன் வந்து சொல்லியிருக்கான். தெரியுதுடா, இங்கே கவனி அப்படின்னு இவன் வந்து சொல்ல, இவனும் இப்போ தான் உத்து பார்க்குறான் இது எதுக்கான ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து ஒரு ஃபுட் கோர்ட் வந்து கட்ட போகிறாங்க. அதுக்காக பார்த்தா சுற்றி உள்ள சின்ன சின்ன இடங்கள்லாம் இடிக்க போகிறாங்க. அதில் வந்து இந்த மூன்லைட் சிக்கன் அதாவது ஜிம்மோட ஹோட்டலும் இடிபட போகுது. இந்த விஷயம் பார்த்தா வெண்ணுக்கு தெரிய வருது. இது தெரிய வந்தோடனே பார்த்தா வெண்ணுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டான். இருந்தாலும் பார்த்தா வெண்ணால் என்ன பண்ண முடியும், அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா இப்போதான் இந்த ஹோட்டல் வந்து இடிக்க போகிறாங்களே, அதனால இந்த ஹோட்டலோட உரிமையாளர் அவங்ககிட்ட போய் பேசணும்ல, அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த ஹோட்டலோட ஓனர் யாரோ அவரோட காண்டாக்ட் டீட்டெயிலாம் வேணும்ல, அதை யார்கிட்ட போய் கேட்குறாங்கன்னு பார்த்தா கைப்பாவோட அம்மா கிட்ட தான் போய் கேட்குறாங்க. அவங்க என்னன்னா திட்டிக்கிட்டே கொடுக்குறாங்க. அதாவது எப்படி திட்டுறாங்கன்னு பார்த்தா, சே இதெல்லாம் எவ்வளோ பாரம்பரியமான இடம், இந்த இடத்த போய் இப்படி இருக்கிறதுன்னு சொல்கிறீங்களே, எனக்கு மட்டும் கிடச்சிருவீங்களேன், இதெல்லாம் நான் பாரம்பரியமான இடமா மாற்றிடுவேன் அப்படின்னு கைப்பாவோட அம்மா வந்து திட்டிக்கிட்டே புலம்பிக்கிட்டே பார்த்தா காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. கைப்போவும் பார்த்தா வெண் வந்து இங்கே இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா லீமிங்கையும் ஹார்ட்டையும் தான் கட்டுறாங்க. லீமிங் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஹார்ட்டோட சைன் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். சைன் லாங்குவேஜ் வந்து சொதப்பி சொதப்பி எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். டேய், எனக்காக நீ இதெல்லாம் கற்றுக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு ஹார்ட் வந்து சொல்லியிருக்கான். சரி, நீ இதுக்கு முன்னாடி ஃபாரின்லாம் போயிருக்கியா அப்படின்னு லீமிங் வந்து கேட்க, இவன் ஆமாம் ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறான். எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லேன்டா அப்படின்னு லீமிங் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டுருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா அன்கிள் ஜிம்மோட ரெஸ்டாரண்ட் தான் கட்டுறாங்க. ஜிம் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா நாளைக்கு வந்து ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து இல்லாத குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பார்சல் பண்ணி வச்சிருக்காரு. அதை வந்து அவர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. இருங்க இருங்க, நான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வேணும் பார்த்தா வேகமாக அன்கிள் ஜிம்முக்கு போய் ஹெல்ப் பண்ண போய்கிட்டு இருக்கான். ஜிம் வந்து பார்த்தா அதை எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வெண் என்ன பண்ணுறான்னு பார்த்தா இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா ரெஸ்டாரண்ட் தான் இடிக்க போகிறாங்களே, இந்த விஷயம் ஜிம்முக்கு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் போலருக்கு. இவனை பார்த்தா வந்ததுலேருந்து ரொம்ப டல்லாகவே இருக்கான். டேய் என்னடா, எதுக்கு டல்லாக இருக்க அப்படின்னு ஜிம் வந்து கேட்டுக்க இருக்காரு. அது ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்னு இவன் வந்து சொல்லியிருக்கான். இங்கே பாரு, மாச கடைசினா கொஞ்சம் வரத்தை இருக்கிறது வந்து சகஜம்தான்டா, இதெல்லாம் மனசில் போட்டு குழப்பி கூடாது, உனக்கு எது இருந்தாலும் கடவுள்கிட்ட சொல்லு, கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவாங்க அப்படின்னு ஜிம் வந்து சொல்கிறான். அப்போ உண்மையாகவே நிறைவேற்றுவாங்களா, மனக்கவலையெல்லாம் போகுமா அப்படின்னு வெண் வந்து கேட்க, அப்படி முழுசாக சொல்லிட முடியாது, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு சக்தி கிடைக்கும்டா அப்படின்னு ஜிம் வந்து சொல்லியிருக்கான். அதனால் பார்த்தா வெண்ணும், நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு வேணும் வந்து கேட்க, ம் கேளுடா அப்படின்னு ஜிம்மும் சொல்கிறாரு. அது வந்து நம்மளை பற்றி தான், எனக்கு ஏதாச்சும் சான்ஸ் வந்து அடுத்து இருக்குதா உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ண அப்படின்னு வேணும் வந்து கேட்க, இப்போ தான் பார்த்தா ஜிம் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாரு. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா ஜிம்முக்கு வந்து ஒரு லவ்வர் இருக்கான், அவனை பார்த்தா கண்ணாடி போட்டிருக்கான்ப்பா. டேய், உன் வேலையை விட்டுட்டு எதுக்காகடா இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் பண்ணியிருக்க அப்படின்னு ஜிம் வந்து கேட்க, ஹேய் நீ என்ன பேசுகிற, நம்ம வந்து சேர்ந்தான் இந்த ரெஸ்டாரண்ட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியா, நம்ம ரெஸ்டாரண்ட் மேலே மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, பிஸ்னஸ் வந்து எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அதை மட்டும் யோசிடா அப்படின்னு கண்ணாடி வந்து சொல்கிறான். இவரும் பார்த்தா அதெல்லாம் ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தே பார்த்தா ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ஹாப்பியாக ஒன்று மூணுவும் சேர்ந்து நல்லா தான் லைஃப் வந்து போயிருக்குது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த கண்ணாடிக்கு வந்து ஏதோ ஃபோன் கால் வருது. ஃபோன் காலில் வந்து வால்பேப்பரில் பார்த்தா ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி இருக்குது. இது என்ன, ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்கான், ஏதோ தப்பாச்சே அப்படின்னு ஜிம்மோட மனசு வந்து உறுத்துது. அவர் வந்து ஃபோன்களெலாம் போய் செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா வந்து வேற ஒரு பொண்ணு கூட வந்து இருந்துக்கிட்டு இருக்கான். இப்போன்னு பார்த்து அந்த கண்ணாடி வேற வந்துட்டான், என்ன ஃபோனை செக் பண்ணுற போல அப்படின்னு கண்ணாடி வந்து கேட்க, அது அது இல்லைப்பா அப்படின்னு ஜிம் வந்து சொல்ல, சரி சரி எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, என் அம்மாவை மீட் பண்ண போகிறேன்டா அப்படின்னு இவன் வந்து இவனுக்கு முன்னாடியே பார்த்தா போய் சொல்லிட்டு போகிறான். ஜிம்முக்கு இதெல்லாம் பார்த்தா பிடிக்கலப்பா, அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ இந்த கதை எல்லாத்தையும் பார்த்தா இவன் வந்து வெண்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னோட சிஸ்டர் அன்னைக்கே சொன்னாங்க பசங்க பசங்க லவ்லாம் செட் ஆகாது, பொண்ணுங்க பசங்க லவ் தான் செட் ஆகும் அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் பார்த்தா நான் வந்து இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், அப்படிலாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு என் சிஸ்டர்கிட்ட வந்து கெத்தா சொன்னேன்டா அப்படின்னு ஜிம் வந்து சொல்ல,
என் பாருடா, அதை தான் நானும் சொல்கிறேன். லவ்வை பொறுத்த வரைக்கும் ஜெண்டரு அதெல்லாம் முக்கியமே இல்லைடா, மனசு தான் முக்கியம் அப்படின்னு வேணும் வந்து சொல்லியிருக்கான். ஆனால் எது எப்படியோடா, எனக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அதுவே போதும்டா, இந்த ரெஸ்டாரண்ட்டே நான் ரொம்ப நேசிக்கிறேன்டா அப்படின்னு ஜிம் வந்து ரெஸ்டாரண்ட் மேலே வந்து எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு வந்து வென்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி இப்போ கொஞ்சம் மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கா அப்படின்னு ஜிம் வந்து கேட்க வென்னுக்கு என்ன சொல்லானே தெரில. அவன் என்னத்தை கேட்டான், இவர் வந்து எந்த கதையை சொல்கிறான்னு பாருங்களேன். வென் வந்து எப்படியாச்சும் அப்ரோச் பண்ணலாமான்னு கேட்டான். ஆனால் ஜிம் வந்து டோட்டலாகவே பார்த்தா இவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்லி கதையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி விட்டாரு. அடுத்த சீனில் பார்த்தா ஹார்ட்டையும் லீமிங்கையும் தான் காட்டுறாங்க. லீமிங் வந்து ஏதோ பார்க்குறான்ப்பா, என்னத்தை பார்க்குறா அப்படின்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் வந்து ஹார்ட்டோட அம்மா அப்பா வந்து இன்னைக்கு லேட்டாக தான் வருவோம் அப்படின்னு எழுதி ஒட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்த்தோன்னே வேகமாக ஹார்ட்கிட்ட போய் டேய் இன்னைக்கு உன் பேரண்ட்ஸ் வந்து லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்களாம் அப்படின்னு லீமிங் வந்து சொல்ல, என்னது லேட்டாக வருவாங்களா, அப்போ நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ண போகலாமா அப்படின்னு வந்து சைகளே காட்டுறான். டேய் உண்மையை சொல்லு, அன்னைக்கு நீ பதுங்கி பதுங்கி குடிக்க தானே போன அப்படின்னு லீமிங் வந்து கேட்க, இவனும் பார்த்தா ஆமான்னு ஒத்துக்கிட்டான். டேய் வாடா இன்னை போய் குடிக்க போகலாம் அப்படின்னு ஹார்ட் வந்து கேட்க, இல்லை இல்லை நாளாக வரலப்பா அப்படின்னு லீவிங் வந்து சொல்கிறான். இருந்தாலும் பார்த்தா இந்த ஹார்ட் பையன் வந்து இவனை வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா இந்த வெண் பையனை தான் காட்டுறாங்க. இவன் வந்து இவன் அப்பா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாம் நீ இன்னும் அதே பையனை தான் டேட் பண்ணுறியா என்ன அப்படின்னு இவனோட அப்பா வந்து கேட்க, என்னது என்ன கேட்க வரீங்க அப்படின்னு இவன் வந்து கேட்க, என்னடா நீ தெரியாத மாதிரி பேசுகிற, அந்த பையன் கூட பார்க்க சைனீஸ் மாதிரி இருந்தாம்ல, நீ அந்த பையனை தான் லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு இவன் அப்பா வந்து கேட்டுருக்காரு. என்னப்பா நீங்கள் லவ்ங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்கு அப்படின்னு இவன் வந்து சொல்கிறான். என் பாருடா காதலுங்கிறது வந்து ரொம்ப சிக்கலான விஷயம் கிடையாது, அந்த காதலை விட்டு நீ போகும்போது தான் ரொம்ப சிக்கலாகும் அப்படின்னு இவன் அப்பா வந்து இவனுக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு. இப்போன்னு பார்த்து வெண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு கால் வருது. கால் பண்ணுறது யாருன்னு பார்த்தா ஜிம்மு தான். எப்போ என் ஃப்ரெண்டு வந்து இப்போ பக்கத்தில் இருக்காரு, அவரும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு இவன் வந்து கேட்க, என்னடா நீ இப்படி கேட்குற, ம் வர சொல்லு அப்படின்னு இவனோட அப்பாவும் பார்த்தா பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அடுத்த சீனில் பார்த்தா இந்த லீமிங்கையும் ஹார்ட்டையும் தான் காட்டுறாங்க. இந்த ஹார்ட் பையனை பார்த்தா செம உஷாராக இருக்கான்ப்பா, அவன் குடிச்சிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தா குடிச்சு அடையாளமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிகாஷனை ஊற்றி வச்சுட்டான். டே கல்பிட்டு நீ செம ஆள்டா அப்படின்னு லீமிங் வந்து கலாய்ச்சி இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதை எடுத்த இடத்துல ஹார்ட் வந்து வைக்க போகிறான். என்னடா நீ இப்படி வைக்கிற, இன்னும் உள்ளத்துலேயே வைக்கணும் அப்படின்னு லீமிங் வந்து உள்ளே வைக்க போகிறான். அப்படியே பார்த்தா ரெண்டு பேரோட கையும் டச் ஆகி அப்படியே பார்த்தா கண்ணுங்கன்னு பார்த்துட்டே இருக்காங்க. வித்தின் செகண்ட்லேயே பார்த்தா சுயனனுக்கு வந்துட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் என்ன இந்த லீவிங் வந்து என்ன கேட்குறான்னு பார்த்தா, டேய் இன்னைக்கு ஃபெஸ்டிவலு, அந்த விளக்கேற்றுற ஃபெஸ்டிவலுக்கு வந்து நான் ஒன்றும் சேர்ந்தே வெளியே போவோமா அப்படின்னு லீவிங் வந்து கேட்க, என்னது வெளியே போகையா அப்படின்னு இவன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுலேருந்தே தெரியுது இவனோட பேரண்ட்ஸ் வந்து இவனை வந்து எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வளர்க்குறாங்கன்னு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா இப்போ வென் தான் கூப்பிட்டுருப்பாங்களே, அதனால் பார்த்தா ஜிம்மும் வந்து சேர்ந்துட்டாரு. அங்கிள் ஜிம் வாங்க அப்படின்னு இவன் வந்து கூப்பிடு. என்னடா நீ என்ன அப்பான்னு கூப்பிடுற, அவர் அங்கிள் கூப்பிடுற, முறை தப்பாக இருக்கமா இருக்கே அப்படின்னு அப்பா வந்து கேட்குறாரு. ஐயோ நீங்கள் வந்து என்ன ஜிம் அப்படின்னு மட்டும் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு ஜிம் வந்து சொல்லியிருக்காரு. இங்கே சாப்பாடு வந்து செம டேஸ்டாக இருக்குல்ல அப்படின்னு வெண்ணோட அப்பா வந்து சொல்லேன். நல்லா தான்ப்பா இருக்குது, என்ன தான் சொல்லுங்கள் இருந்தாலும் நம்ம அம்மா டேஸ்ட்டுக்கு வரமாட்டேங்கப்பா அப்படின்னு இவன் வந்து சொல்லிக்கிட்டுருக்கான். கரெக்டாக மகனே அப்படின்னு பார்த்தா வெண்ணோட அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தா என் அம்மாவோட டேலண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கூட இருக்க மாட்டேங்குது அப்படின்னு வெண் வந்து சொல்கிறான். என்னடா நீ இப்படி சொல்கிற, உன் அம்மாவோட டேலண்ட் தான் உங்ககிட்ட முக்காவாசி இருக்குது, உன் அம்மா வாயை திறந்தா மூட மாட்டாங்களே அதே மாதிரி தான் நீயும் வாயை திறந்தா மூடாமல் கத்திக்கிட்டே இருப்பாடா அப்படின்னு இவரும் வந்து சொல்கிறாரு. எனக்கு என்னமோ அந்த டேலண்ட் வந்து உங்ககிட்ட இருந்தால் வந்திருக்குன்னு தோணுது அப்படின்னு வேணும். அவனோட அப்பாவும் பார்த்தா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக பேசியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜிம்முக்கே பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. என்னடா நீ உன் அப்பா கிட்ட வந்து இப்படிதான் நல்லா ஃப்ரெண்டாக பேசுவியா அப்படின்னு ஜிம் வந்து கேட்குறாரு. ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சு, அடுத்து போக போக பார்க்கும்போது நாங்கள் வந்துடும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாகவே பழக ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் அம்மா கிட்ட ஷேர் பண்ணதை விட என் அப்பா கிட்ட தான்டா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு இவன் வந்து சொல்லியிருக்கான். நல்ல விஷயம்டா, லீமிங்கும் நானும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் லீமிங் வந்து எதையுமே வாய் துணிந்து என்கிட்ட தெளிவாகவே சொல்ல மாட்டேங்கண்டா அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு லீமிங்கோட மனசில் வந்து என்ன ஓடுது, அவரோட உணர்வுகள் வந்து என்னென்னு நீ தான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வேணும் வந்து சொல்கிறான். என்ன சொல்கிற நீ, நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலன்னு நினைக்கிறேன் என்ன, எத்தனை தரம் முயற்சி பண்ணியிருக்கேன் தெரியுமா, அவன் கூட பேச ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு இவன் வந்து சொல்ல, எப்பாரு அவன் கூட உட்காந்து பொறுமையாக ஆறாமனு என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ வந்து பேசியிருக்கியா அப்படின்னு வேணும் வந்து கேட்க,
இல்லதான், இருந்தாலும் பார்த்தனவையே அவன்கிட்ட வந்து நான் பேச ட்ரை பண்ணிருக்கேன்டா அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவன் ஃபாரினுக்கு போனோம் அப்படின்னு சொல்றான். சரி படிக்க போறான் அப்படின்னு பார்த்தா படிக்க இல்லையா, அங்க போய் வேலை பார்க்க போறான். அதுவும் என்ன வேலை பார்க்க போறான்னு சொல்லியிருக்கான், சர்வர் வேலை. இந்த வேலையெல்லாம் பார்த்து எப்படி அவன் வாழ்க்கையில உருப்பிட போறான் அப்படின்னு ஜிம் வந்து சொல்லியிருக்காங்க. எப்பாரு நம்ம நாட்டில் தான்டா சர்வர் வேலை அப்படின்னு வந்து மட்டமானது, ஃபாரின் போனா ஏன் ஏகப்பட்ட காசு வந்து அள்ளிடலாம் அப்படின்னு வேணும் வந்து சொல்லியிருக்கான். என்னடா நீ இப்படி பேசியிருக்க, என்னதான் இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவை படிப்பு, படிப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு ஜிம் வந்து சொல்லியிருக்காரு. டேய் படிப்பு வச்சு என்னடா பண்ண, எப்பாரு நான் கூட இன்ஜினியரிங் படித்தேன், அதுக்காக இன்ஜினியரிங் படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்த்துருக்கேன். நம்ம மனசுக்கு என்ன பிடிச்சதோ கைக்கு என்ன வேலை கிடைச்சோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதான் அப்படின்னு வேணும் வந்து சொல்லியிருக்கான். உனக்கு இன்னும் சரியா புரியலடா, அடுத்த நாள் வாழ்க்கையை வந்து ரன் பண்றது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அதுவும் மிடில் கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு வந்து ரன் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம்டா. அடுத்த நாள் வாழ்க்கைக்கு வந்து என்ன தேவைன்னா அதுக்கு நம்ம படிப்பு தானே தேவை, அந்த படிப்பு வச்சுதான் நம்மளால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு ஜிம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. புரியுது, படிப்பு தான் எல்லாம் முக்கியம்னு எல்லாம் புரியுதுடா. இருந்தாலும் பார்த்தா அவன் அவனோட வாழ்க்கையை வந்து சொந்தமாக ரன் பண்ணணும்னு நினைக்கிறான். உனக்கு உன் பிஸ்னஸை ரன் பண்ணுறது சந்தோஷம், அவனுக்கு அவனோட வாழ்க்கையை வந்து அவனே ரன் பண்ணணும்னு ஆசைப்படுறான். இதுதான் உங்கள் ரெண்டுத்துக்கும் நல்ல உள்ள வித்தியாசம், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும்டா அப்படின்னு வேணும் வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே வரான். சரி சரி இவ்வளோ நேரம் பேசணும்ல, என் மேலே உனக்கு எதுவும் கோவம் இல்லை அப்படின்னு வேணும் வந்து கேட்க, நான் எதுக்குனா உன் மேலே கோவப்பட போகிறேன் அப்படின்னு ஜிம் வந்து சொல்லியிருக்காரு. சரி நம்ம ரெண்டும் சேர்ந்து விளக்கேற்றுவோமா அப்படின்னு இவர் வந்து கேட்க, ஏத்தலாம் ஏத்தலாம் இல்லை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஜிம் வந்து வாங்க போறாரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா ஹார்ட்டையே லீவிங் தான் கட்டுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா ஹார்ட் தான் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம்ல, அதனால லீவிங் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ளேயே சின்னதா பேப்பர்லயே பார்த்தா ஒரு போர்ட் மாதிரி செஞ்சு வீட்டுக்குள்ளேயே பார்த்தா விட்டுறாங்க. டேய் வீட்டுக்குள்ள விடுறதால கடவுள் வந்து நட்டிப்பாரு அப்படின்னு மட்டும் நினைக்காத, சரியா கடவுள் எல்லாத்தையும் நமக்கும் கொடுப்பாரு, வேண்டிக்கிட்டு விடுறா அப்படின்னு லீவிங் வந்து சொல்ல ஹார்ட்டும் பார்த்தா விடுறான். அதுக்கப்புறம் இந்த லீவிங் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா, டேய் பண்ணிட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு ஏதோ டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டுருக்கான். அதே மாதிரியே பார்த்தா ஹார்ட்டும் போட்டுருக்கான். ஈவன் ரெண்டு பேரோட லவ் ட்ராக் வந்து ஏதோ ட்ராக்ல வந்து போய்கிட்டு இருக்கப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா இந்த கைப்போக தான் காட்டுறாங்க. இவனும் பார்த்தா இந்த விளக்கு ஃபெஸ்டிவலுக்கு வந்து விளக்கு போட வந்திருக்கான். டேய் நீ எத்தனை வருஷம் தான்டா என் கூடயே சேர்ந்து போட்டுருப்ப, உனக்கு ஒரு லவ்வர் வர வேண்டாமாடா, அவன் கூட சேர்ந்து போட வேண்டியதான்டா அப்படின்னு என் அம்மா வந்து சொல்ல, என்னம்மா நீங்க எனக்கு உங்க கூட போடுறதே சந்தோஷம்தான்டா அப்படின்னு இவன் வந்து சொல்லியிருக்கான். எப்பாரு ஏதாச்சும் லவ்வரை தேடப்பாருடா அப்படின்னு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு நல்ல அம்மாவா இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோஸ் தான் காட்டுறாங்க. ஜிம் என்ன பண்றாருன்னு பார்த்தா விளக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. டே இது இந்த விளக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இது கார்ல பார்த்த விளக்கு தானே, இதை எதுக்கடா கொண்டு வந்த அப்படின்னு வேணும் வந்து கேட்க, டேய் இது வந்து இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற பையன் இருக்கோம்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து செஞ்சது, ஒன்று லீவிங்க்காக செஞ்சான் இன்னொன்று எனக்காக செஞ்சான், இது எதுக்கு வேஸ்டாக்கிட்டு வா நம்மகிட்ட சேர்ந்தே விடுவோம் அப்படின்னு பார்த்தா இதே விளக்கில் வந்து விளக்கேற்றி ரெண்டு பேரும் தண்ணிக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா ஹார்ட்டையும் லீவிங்கையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து படுத்திருக்காங்க. இந்த லீவிங் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா ஹார்ட்டை வந்து தட்டி எழுப்பி, டேய் நான் வந்து உதட்ட அசைக்கிற வச்சு உன்னால புரிஞ்சுக்க முடியுதுல அப்படின்னு கேட்க, அவனும் ஆமா ஆமா அப்படின்னு தலையாட்டுறான். சரி நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு பேரும் தூங்காம அப்படியே கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டு கனவு கண்டுட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா இந்த வெண்பையன் வந்து ஃபெஸ்டிவல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான்ப்பா. இவன் வீட்டுக்குள்ள பார்த்தா ஏதோ ஒரு பையன் படுத்திருக்கான். இவன் இவனுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டா இல்ல அண்ணனா தம்பியான்னு தெரியல, அது போக போக பார்ப்போம், ஆனாலும் பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தான் தெரியுது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா இந்த கைப்போவையும் அன்குலையும் தான் காட்டுறாங்க. கைப்போ வேகமா வந்து ஃபெஸ்டிவலை பத்தி ரொம்ப ஆர்வமா பேசியிருக்கான். எப்ப எப்பப்பா ஃபெஸ்டிவல் வந்து யங்ஸ்டர்ஸ் தான்ப்பா, எனக்கெல்லாம் கிடையாது, என்ன நீங்க யங்ஸ்டர் ஓல்டர் இப்படிலாம் பேசுறீங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு கைப்போ வந்து சொல்ல, என்ன நீ தெரியாம பேசியிருக்க, நானே தலைக்கு வந்து டை அடிச்சிருக்கேன்டா அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு. அட விடுங்க அங்கிள் இதெல்லாம் மேட்ரா, விடுங்க விடுங்க. ஆமா நீங்க எதை பத்தி திங்க் பண்ணிக்கிறீங்க, இந்த ஹோட்டல் வந்து எடுக்க போறாங்களே அதை பத்தி தான் திங்க் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கைப்போ வந்து கேட்க, இவரும் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. விடுங்க அங்கிள் என் அம்மா வந்து இந்த கடையோட ஓனர் இருக்காருல்ல அவர்கிட்ட வந்து பேசுறதா சொல்லியிருக்காரு, கண்டிப்பா என் அம்மா வந்து பேசுவாங்க அப்படின்னு கைப்போ வந்து சொல்லியிருக்கான். ஏதோ ஒன்றுடா அப்பப்ப மனசு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நீயாச்சும் வந்து பேசுறியே அப்படின்னு ஜிம்முக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. விடுங்க அங்கிள் எப்பனாலும் சரி நீங்க ஏன் கூட வந்து பேசலாம், அப்புறம் இந்த ஃபெஸ்டிவல் வந்து உங்களுக்கு கொண்டாட வைப்போம் இல்லாட்டி ஏன் கூட சேர்ந்து கொண்டாடுங்களேன் அப்படின்னு இவன் வந்து கூட்டிருக்கான். பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு ஜிம்மும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்தா அந்த கடையில வேலை பார்க்குற பையன் இருக்காமல அவனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான்.
அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா அந்த அங்கிள் ஜிம் வந்து லீமிங்கோட ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. லீமிங்கோட ஸ்கூல் டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, பாருங்க இந்த லீமிங் பையனோட மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, வர வர அகாடமிக் ஸ்கில் வந்து ரொம்ப புவராக இருக்கான் அப்படின்னு டீச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. ஜிம் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தா, இவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, அது அந்த பையனோட மூளை பொறுத்தது, அது மட்டும் மணி அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அது எல்லாமே பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு டீச்சர் வந்து சொல்கிறாங்க. இப்போ பாருங்க இப்போதைக்கு வந்து எங்களால் என்ன பண்ண முடியும்னா, இவன் வந்து அடுத்து வந்து என்ன யூனிவர்சிட்டிக்கு போகலாம் அப்படின்னு லிஸ்ட்டை தான் கொடுக்க முடியும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அவனை ரெடியாக சொல்லுங்க அப்படின்னு டீச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு அங்கிள் வந்து வெளியே போயிருக்காரு. இந்த அங்கிள் ஜிம் வந்து வெளியே போகிறத பார்த்தா லீமிங்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டாங்க. டேய் அது உன் அங்கிள் தானே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்ல, டேய் ஆமாடா இவர் எதுக்கு வந்துட்டு போகிறாரு அப்படின்னு பசங்களாம் பேசுகிறாங்க. எதுக்கு வந்துட்டு போயிருப்பாரு, உன் மார்க்கை காட்ட தான் கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு பசங்களாம் சேர்ந்து பேசியிருக்காங்க. லீமிங் வீட்டுக்கு போனோடனே பார்த்தா, டேய் உங்ககிட்ட பேசணும், அதான் நான் வந்து அந்த டியூட்டர் கிளாஸ் வந்து போசணும்ல அங்கேயே போட அப்படின்னு அங்கிள் ஜிம் வந்து சொல்கிறாரு. என்னால் போக முடியாது நான் ஃபாரின் தான் போகணும் அப்படியே வந்து சொல்லியிருக்கான். ஃபாரின் போய் என்ன பண்ண போகிற, படிக்காமல் அங்கே போய் தட்டா கழுவ போகிற அப்படின்னு இவர் வந்து கேட்க, எப்பாருங்க தெரியாமலாம் பேசாதீங்க நான் அங்கே போய் வேலை பார்க்க போகிறேன், வேலை பார்த்து என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவன் வந்து சொல்லியிருக்கான். டேய் நீ ஏன்னா புரியாமல் பேசுகிற, ப்ராக்டிக்கலாக யோசியேண்டா அப்படின்னு அங்கிள் ஜிம் வந்து சொல்கிறாரு. நான் ப்ராக்டிக்கலாக தான் சொல்கிறேன், நான் அங்கே போகிறேன் யூஎஸில் போய் செட்டில் ஆக போகிறேன் அங்கேயே வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து புரியாமல் பேசியிருக்கான். டே படிப்பெல்லாம் ஒன்றும் முடியாதுடா அப்படின்னு அங்கிள் ஜிம் வந்து சொல்ல, நீங்கள் தான் தெரியாமல் பேசுகிறீங்க நான் ஃபாரின் போக தான் போகிறேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா, இவர்கிட்ட வந்து கத்திட்டு வேகமாக வெளியே போயிடுறான். வெளியே போய் ஒரு இடத்துல வந்து சோகமாக உட்காந்துருக்கான். இவன் எங்கே உட்காந்துருக்கான்னு பார்த்தா, பென் வந்து வேலை பார்க்குறோம்ல அந்த மாலு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். இவன் இப்படி சோகமாக உட்காந்துருக்க பார்த்துட்டு, டே என்னடா இந்த பக்கம் அப்படின்னு வென் போய் கேட்க, இல்லை ஃபோனோட கேஸ் கவர் வந்து மாற்ற வந்தேன் அப்படின்னு இவன் வந்து சொல்கிறான். ஓ ஃபோனை கூட பார்ப்போம், ஓ இந்த ஃபோனா, சரி சரி என்கிட்ட கேஸ் கவர் இருக்கு நானே தரேன் அப்படின்னு இவன் வந்து சொல்லியிருக்கான். சரி நீ இந்த ஃபாரின் போகணும்னு சொல்லல அந்த விஷயம் என்னாச்சு அப்படின்னு வென் வந்து கேட்க, எனக்கே தெரில எனக்கு என்ன வேணும்னு, நான் எதுக்கு சூட்டாக வேணும் எனக்கே புரியல, என்ன வேணும்னு தெரியாமல் என் வாழ்க்கையில் வந்து ஓடுற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு இவன் வந்து சொல்லியிருக்கான். ம் கரெக்டான்டா, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான், உனக்கும் இருக்குது எனக்கும் பார்த்தா ஒரு காலத்தில் வந்து இந்த பிரச்சனை இருக்க தான் செஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தேன்னு வையேன் எனக்கு என்ன வேணும்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் எனக்கு பிடிச்சதை வந்து நானே எடுத்து படித்தேன் அப்படின்னு வேணும் வந்து சொல்லியிருக்கேன். ம் கரெக்டான், எனக்கு பார்த்தா சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்துச்சு, அடுத்த மிடில் ஏஜில் வந்து ஒரு ஆசை இருந்துச்சு, இப்போ பார்த்தா பார்டெண்டர் ஆகணும் இந்த ஆசை தான் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு லீமிங் வந்து சொல்கிறான். சரி இதெல்லாம் உன் ஸ்கூல் மூலமாக ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு வேணும் வந்து கேட்க, என்னத்த ஸ்கூல் மூலமாக ட்ரை பண்ண, ஸ்கூலுக்கு போனால் ஒரே படிப்பு 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 இதைத்தானே சொல்லித்தரங்க, இதை தவிர எக்ஸ்ட்ரா சொல்லித்தராங்களா அப்படின்னு இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கலப்பா அப்படின்னு லீமிங் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நீ என்கிட்ட இவ்வளோ பேசுறியே, இந்த ஆசையெல்லாம் ஒரே ஒருக்கா வந்து உன் அங்கிள் கிட்ட போய் சொல்லியிருக்கியா அப்படின்னு வேணும் வந்து கேட்க, இல்லையே நாங்கள் எப்போ பேசினாலும் அந்த பேச்சு வந்து சண்டையில் தான் போய் முடியுது, பிறகு என்னத்தை என் அங்கிள் கிட்ட போய் பேச அப்படின்னு லீமிங் வந்து சொல்கிறான். என் பாருடா புரியுது, இருந்தாலும் அவர் உன்னோட அங்கிள்டா, அவர் உன்னை பற்றி அதிகமாகவே கேர் பண்ணுறாரு, அவர்கிட்ட கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசுறா அப்படின்னு வேணும் வந்து சொல்கிறோம். எனக்கும் புரியுது அவர் என் மேலே வந்து ரொம்ப அக்கறையாக இருக்காருன்னு, ஆனாலும் என்ன பண்ணேன் என் வாழ்க்கையை நானே ரன் பண்ணும்ல, அவரே பார்த்தா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு, அவர்கிட்ட என்னத்த பேச அப்படின்னு லீமிங் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீயே அவரும் பேசும்போது அவரை நீ முழுசாக பேச விடாமல் நீயே பார்த்தா எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுற, அதனால தான் அவர் என்ன பேச வரான்னு உன்னால் புரிஞ்சுக்க முடியலடா, ஒரு தடவை அவரோட உட்காந்து பொறுமையாக பேசு எல்லாம் புரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு வேணும் வந்து இவனை தேத்தி அனுப்பி விடுறாரு. அங்கிட்டு பார்த்தா ஜிம்முக்கு வந்து ரொம்ப பதறுது, என்னடா இவன் சண்டை போட்டு வெளியே போனான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்கானே அப்படின்னு ஜிம் வந்து பதறாரு. எதுக்கு பதறீங்க, அந்த பையனை வந்து நான் வந்து வென் கூட இருக்க மாதிரி தான் பார்த்தேன், அவனுக்கு வேணா கால் பண்ணுங்களேன் அப்படின்னு இந்த வேலை பார்க்குற பையன் இருக்கம்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு வென்னுக்கும் கால் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் இருக்கார்ல, அவர் வந்து அங்கிள் ஜிம் கூட உட்காந்து பேசியிருக்காரு. என்னப்பா இந்த இடத்த நீயே வாங்கிக்கிறியா அப்படின்னு இவர் வந்து பேசியிருக்காரு. சரி அந்த ப்ராஜெக்ட் விஷயம் வந்து எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு ஜிம் வந்து கேட்க, போய்கிட்டு இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்த வந்து கேட்டாங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல விலை கேட்டாங்க, நானே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா, உனக்கு வேணா நீயே எடுத்துக்கோப்பா அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்படியே பார்த்தா வாடகையும் வாங்கிட்டு இங்கேயே சாப்பிட்டுருக்காரு. இங்கேயே சாப்பிட்டு இவர் வந்து வெளியே கிளம்புறாரு. கிளம்பும் போது பார்த்தா லீமிங் வந்து உள்ளே வரான். இவருக்கு என்ன வேலை, ஆ வாடகையும் வாங்கிட்டு போறாரு வந்து ஓசையை தின்னுட்டும் போறாரு அப்படின்னு லீமிங் வந்து கத்திக்க இருக்கான். டேய் அவர் ஓசையில தின்னுட்டு மட்டும் போனடா, இந்த இடத்தையே விற்க போறாரு அப்படின்னு வேலை பார்க்குற பையன் வந்து சொல்ற. என்ன சொல்ற அப்படின்னு லீமிங் வந்து கேட்க, டேய்
சின்ன பசங்களா அதை தெரிய வேண்டாம் அப்படின்னு ஜிம் வந்து சொல்லியிருக்காரு. என்ன தெரிய வேண்டாம், உண்மையா சொல்லுங்க அப்படின்னு லீமிங் வந்து கேட்க, இந்த இடமே பறி போக போகுதுடா, இங்க வந்து ஏதோ ஃபுட் கோர்ட் வரப்போதான், அந்த இடத்துக்காக நம்ம இடத்த இடிக்க போறாங்க அப்படின்னு வேலை பார்க்குற பையன் வந்து சொல்றான். சரி இந்த இடத்த வந்து வாங்கணும்னா எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு அந்த வேலை பார்க்குற பையன் வந்து கேட்க, கிட்டத்தட்ட 3 லட்சம் தேவைப்படும்டா அப்படின்னு ஜிம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். 3 லட்சமா, என்ன பண்ண அப்படின்னு லீமிங்கும் ஜிம் அப்படின்னு எல்லாருமே முழிக்கிறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா இந்த வெண்பையனை தான் காட்டுறாங்க. இவனுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் நினப்பாவே இருக்குதுப்பா. இவன் என்ன பண்றான்னு பார்த்தா டக்குன்னு அங்கிள் ஜிம்க்கு வந்து கால் பண்றாங்க. அங்கிள் ஜிம், உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல ஜிம்மும் பார்த்தா இவனை மீட் பண்ண போறாரு. ஆமா எதுக்கு, என்ன விஷயம், எதுக்காக கூப்பிட்ட அப்படின்னு ஜிம் வந்து கேட்க, ஆக்சுவலா பார்த்தா இந்த ஹோட்டல் வந்து இடிக்க போறது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு வேணும் வந்து சொல்றான். என்னத்த உனக்கு தெரியுமா, எப்படிலாம் தெரியும் அப்படின்னு அங்கிள் ஜிம் வந்து கேட்கிறாரு. ஆக்சுவலா பார்த்தா உங்களை வந்து அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஹோட்டலில் பார்த்தேன்ல, அன்னைக்கே எனக்கு தெரியும் அப்படின்னு இவன் வந்து சொன்ன உடனே பார்த்தா அங்கிள் ஜிம்க்கு வந்து கோபம் தலைக்கேறிச்சு. அவர் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிட்டாரு. நான் உங்களை ரொம்ப கோவப்படுத்திட்டேன்னு என்ன அப்படின்னு இவன் வந்து கேட்க, எப்பா நான் எதுக்கு கோவப்பட போகிறேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் போகிறாரு. நில்லுங்க அப்படின்னு வேணும் வந்து தடுக்க, கேப்பாரு இன்னைக்கு ஈவினிங் வந்து நீ தயவுசெய்து ரெஸ்டாரண்ட் பக்கமே வந்துடாத அப்படின்னு இவர் வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. இதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருந்து. இன்றைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்க வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அறிந்த லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க.